புது புது வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பிரபல நடிகர் உயிரிழந்த சம்பவம் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கு. தமிழ் திரையுலகத்துக்கு மீண்டும் ஒரு இழப்பு சந்திச்சிருக்கு அப்படின்ட்டு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சு வராங்க. தமிழ் திரையுலக சேர்ந்த இளம் நடிகர்கள் அனைவரும் இரங்கல் செய்தி பதிவிட்டு அவங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்காங்க. தமிழ் திரையுலகத்தில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் சினிமாட்டோகிராஃபி என பல திறமைகளை கொண்ட பிரபல நடிகரான ஷமன் மித்ரு தான் சற்று முன்னர் உயிரிழந்திருக்காங்க. ஷமன் மித்ருக்கு வயது 36 தான் ஆகுது. இவர் தமிழ் சினிமாவில் புதுப்பேட்டை, அசுரன், காலா உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்திருந்தாங்க. கடைசியாக 2019 ஆண்டு வெளியான தொரட்டி என்கிற திரைப்படத்தில் ஈரோபாக அறிமுகமாயிருந்தாங்க. அந்த திரைப்படத்தை தயாரிக்கவும் செய்திருந்தாங்க. அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மற்ற இயக்குநர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக இவருடைய நடிப்பு திறனை அனைவரும் பாராட்டியது மட்டும் இல்லாமல் இவரை வைத்து கிராமத்து ஸ்கிரிப்ட் கொண்ட திரைப்படங்களை எடுப்பதற்கு பல இயக்குநர்கள் வந்து முடிவெடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் தான் கொரோனா 2வது அலையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட ஷமன் மித்ரு அவர்கள் சென்னை குரம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தாங்க. சிகிச்சை பெற்று வந்தபோது இவருடைய மனைவிக்கும் கொரோனா தொற்று இருக்கு என உறுதி செய்யப்பட்டு அவங்களும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் ஷமன் மித்ரு மனைவி வந்து கொரோனா தொற்று குணமடைந்து வீடு திரும்பியிருந்தாங்க. ஷமன் மித்ரு குணமடைஞ்சு வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து சென்றது. உடனடியாக மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த விதமான தீவிர சிகிச்சையும் ஷமன் மித்ருக்கு பலன் அளிக்காத பட்சத்தில் சற்று முன்னர் தான் அவர் உயிரிழந்திருக்காங்க. அவருடைய உயிரிழப்பு என்பது தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் மத்தியிலும் நடிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பா தற்போது இரங்கல் செய்தியில் அந்த கருத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. ஷமன் மித்ரு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்தாங்க. அவருடைய தொரட்டி திரைப்படத்தை பார்த்த அனைவருக்குமே அது புரியும், அவருடைய திறமை அதில் ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய திரைப்படங்களை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக நடந்துட்டு இருந்த நேரத்தில் தான் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக ரசிகர்கள் திரையுலக சேர்ந்த பிரபலங்கள் என பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஷமன் மித்ருடைய ஆன்ம சாந்தி அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.